ஹலோ, வெல்கம் டு நெம்மஸ் கேஃப்டீரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பட்டர் பன்னீர் மசாலா. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வெஜிடேரியன் எல்லாருமே இதை ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. எல்லாருக்குமே பன்னீர் ஐட்டம்ஸ், பன்னீர் ஃபுட்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ரிச்சாக பண்ணலான்னு தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பட்டர் பன்னீர் மசாலா செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம அதில் ஆயில் விட்டுக்கலாம். சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் முறையில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆனால் நம்ம எதையுமே இப்போ அரைக்க போகிறதில்ல, எக்ஸப்ட் கேஷ்யூநட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சிடுச்சுங்க. இன்றைக்கி நான் மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். ஆக்சுவலாக இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வறுபடணுங்க, அதனால் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ப்ரௌன் கலர் வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இப்போ வணக்கின வெங்காயத்தில் 1.5 ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பேர்த்துக்கு பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு அளவு இது தாங்க. ஸோ கரெக்டாக இதெல்லாம் போட்டே வந்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஸ்டைல் இருக்குங்க. கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. அந்த ரா ஸ்மெல் அப்படியே நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் 3 தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுடலாம். இப்போ இதையும் நல்ல டொமேட்டோஸ் வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தான் வந்து அது நம்ம பன்னீர் கிரேவியோட பேஸ் வந்து நல்லாயிருக்கும். பட்டர் பன்னீர் மசாலாவுக்கு முக்கியமானதே இந்த முந்திரி பருப்பு தான். ஸோ இப்போ அதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 20 முந்திரி பருப்பு நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊறட்டும். நம்ம ஊற வச்ச முந்திரியை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கலந்து தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணாலும் திக் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய்த்தூள் தான் போடுறேன். கலர் வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, அதாவது தனியா தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுவைக்கு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வேக விடலாங்க. நம்மளோட பன்னீர் கிரேவியில் பாருங்கள் நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்து ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பீஸ் பட்டர் போட்டிருக்கேன். அந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும் நல்லா, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். பட்டர் போட்ட உடனேயும் கொஞ்சமாக மல்லி இலைகள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து
இப்படி கையில் க்ரஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் கீழே விழுகும், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்ல கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. இன்றைக்கி 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா நம்ம சாப்பிடும்போது ரொமாலி இல்லை பரோட்டா இல்லை சப்பாத்தி சாப்பிடுவோம், இந்த பன்னீர் வந்து ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வரும். அப்போ நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். பெரிய பெரிய க்யூப்ஸாக போட்டால் சீக்கிரம் தீந்துடும், இல்லை நமக்கு சாப்பிட்ட ஒரு எஃபெக்டே இருக்காது. அதனால் நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பன்னீரை நம்ம வந்து இந்த கிரேவியில் இப்போ சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் போடலை. நிறைய பேர் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பால் ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி ஆடையும் கிடைக்கல அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி சுத்தி விட்டுருங்க. கிரேவி வந்து ரிச் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த பன்னி கிரேவி வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு கிரேவி. ஸோ 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கண்டென்ஸ்ட் மில்க் நீங்கள் இதில் விடலாம், சுகர்லெஸ் கோவா போடலாம், இல்லை மில்க் விடலாம். நல்ல பட்டரோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த வர அரோமா வந்து நல்ல ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அந்த பன்னீரும் பட்டரும் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். நம்மளோட பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்ம பன்னீர் கிரேவி வேணும்னா ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட்ணும்னு இல்லை, இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இதை சேர்ந்து சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அப்படி தான் நான் என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பட்டர் பன்னீர் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு கிரேவிங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டால் நமக்கு மறுபடியும் சாப்பிடணுன்னு தான் தோணும். ரொமாலி, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி நான் இதுக்கு எல்லாத்துக்கும் இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கவே முடியாது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நிமிஸ் கேப்டீரியாவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.